சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ ஒன்று நான் வெளியிட்டேன். அதில் வந்து பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்லி பேசியிருந்தேன். பெண்களை மதிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை அந்த வீடியோவிலே நான் பதிவு செய்திருந்தேன். இந்த குடும்பத்திலே யார் முக்கியமானவர்கள் என்றால் பெண்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அதுவும் தமிழ் கலாச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆனால் பெண்களை தெய்வமாக கொண்டாடுவது உண்டு. பெண்களை தெய்வமாக கொண்டாடுகிற அதே நாட்டில்தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் நடந்து வருகிறதை நாம் பார்க்குறோம். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறைகள் அதிகமாக நடந்து வருகிறது. வன்முறையில் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்களா பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த கேள்விக்கும் விடையல்ல. இருவரும் சமமாகத்தான் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் படிப்பு என்ன சொல்கிறது என்றால், ஆராய்ச்சி சொல்கிறது, பெண்களுக்கு அதிகமான பாதிப்பு உண்டாகிறது சில கலாச்சாரங்களில். சில கலாச்சாரங்களில் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இதுதான் நாம் படிக்கின்ற இந்த காரியம். யாருக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுகிறது? இருவருக்கும் தான். ஆனால் வெவ்வேறு கலாச்சாரத்தில் வெவ்வேறு விதமாக நடக்கிறது.